அப்ப என் தம்பி மதன் கௌரி பாரிசாலன் ஜி கே என் தம்பிங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அவருடைய டோன்ல, சார் நான் பார்த்தேன் சார், நீங்க சொன்னது 100% கரெக்ட் சார், நான் கண்ணால பார்த்தேன் சார், என் டிரைவர் கூட சொன்னேன், அவர் கவனிக்கத்துக்குள்ள போயிருச்சு சார், சில்வர் கலர்ல இருந்துச்சு சார் அப்படின்னு. நைட்டு 9:30 மணிக்கு பகல் மாதிரி இருந்துச்சுன்னு, அதுதான் அந்த யூஎஃப்ஓட ஸ்பெஷாலிட்டி. ஆறு ஏரியாவில் 6 போலீஸ் ஆஃபீஸர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அண்ணாநகர் இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங், ஆமாம் இப்போ அம்ஜிகரை நோக்கி போகுது, அம்ஜிகரை இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங் அடையார் நோக்கி போகுது. ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க. அப்போ அதில் ஒருத்தர் சொல்கிறாருங்க, என்னுடைய ஜீப்பில் இருந்து நைட் பேப்பரை என்னால் படிக்க முடியும், அவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் பறக்கும் திட்டம் பார்த்தது தான், ஆனாலும் இதை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னு கேட்டால், இது வந்து இன்சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டகரி, போதுமான ஆதாரம் இல்லை சார். 4 மாதத்துக்கு மாதிரி நைட்டு பார்த்தோம் சார், 4 வருஷத்துக்கு மாதிரி பார்த்தேன், 10 வருஷத்துக்கு மாதிரி பார்த்தோம் சார், இது பத்தாது. புரியுதா? இது பத்தாது. இல்லை சார், என் கூட ஒய்ஃப் இருந்தாங்க சார், ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, இருந்தாலும் இது பத்தாது. கரெக்டாக டேட் என்ன, எந்த டேட்டில் பார்த்துங்க, எந்த டைமில் பார்த்துங்க. அதனால தான் கமாண்டர் ஃபேவர் போயிட்டு சொல்கிறாரு, திஸ் இஸ் நாட் ஃப்ரம் அர்த்ன்ட்டார், இது பூமியை சேர்ந்தது அல்ல அப்படின்ட்டார். 30 வருஷம் அனுபவம் உள்ள டாப் கன் பைலட், பெஸ்ட் அமங் தி பெஸ்ட் பைலட். April 24th சாயந்தரம் 5:30 ஓகே, லானி ஜமோரோன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் நியூ மெக்சிகோவில் ஒரு காரை சேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ திடீர்னு சைடில் பார்க்குறாரு, ஏதோ ஒரு வெளிச்சமாக இருக்கு. உடனே என்ன பண்ணுறாரு, காரை டேர்ன் பண்ணி அங்கே ஏதோ ஒரு வெளிச்சமாக இருக்குது, என்னதான் போகலான்னு போகிறார். போய் வண்டியை நிறுத்திட்டு போய் பார்த்தா, ஒரு முட்டை வடிவத்தில் ஒரு வெள்ளை கலர் பறக்கும் தட்டு நிற்குது. பறக்கும் தட்டு வேட்டுக்கிரகவாசி விஷயத்தை பொறுத்த வரைக்கும், திஸ் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன், இலக்கு இல்லை, திஸ் இஸ் அ ஜேர்னி, ஒரு பயணம். அதனால் ஆன்மீகத்தில் உச்சமும் அதுதான், விஞ்ஞானத்தோட உச்சமும் அதுதான். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் வந்து யூஎஃப்ஓ பற்றி ஒரு டாக்கி ட்ராமா சீரீஸ் பண்ணுறாரு. டாக்கி ட்ராமானா நிஜமான சம்பவங்களை அப்படியே காட்டுறது. அடுத்த ஒரு 3-4 மாதத்தில் தரமான சம்பவங்கள் அமெரிக்காவில் நடக்கும், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. வணக்கம் சார். வணக்கங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து யூஎஃப்ஓ சம்மந்தமாக பேச ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 9 வீடியோஸ் நீங்கள் அது சம்மந்தமாக பேசியிருக்கீங்க. அது பேச ஆரம்பித்ததுலேருந்து உங்களுக்கு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, ரொம்ப ட்ரெண்டிங்காக போக ஆரம்பிச்சது, வேர்ல்டு வைடாக எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் பேசுகிறத பார்த்துட்டு. உங்களுக்கு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? அதாவது நான் வந்து ஆரம்பத்துலேருந்து என் ஃபோன் நம்பரை கொடுக்கவே இல்லை, சரியா? ஸோ வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுறவங்க கமெண்ட்ஸில் தான் போட்டாங்க. அதில் 90% பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், 10% நெகட்டிவாக பர்சனலாக திட்டுற கமெண்ட்ஸ், ஓகே நோ ப்ராப்ளம். ஆனால் கடைசியாக தம்பி மதன் கௌரியோடைய வீடியோவுக்கு நான் பதில் சொன்னேன். அப்போ மதன் கௌரிக்காக தான் நான் என் ஃபோன் நம்பரை கொடுத்தேன், உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி டவுட்டுன்னா என்னை கேளுங்கங்க. ஆனால் தம்பி மதன் கௌரியை தவிர உலகம் ஃபுல்லாக இருந்து எல்லோரும் எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையை சொல்கிறேன், என் மற்ற வேலை எதையும் பார்க்க முடியல. அது வாட்ஸ்அப்பில் ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்தா 40-50 மெசேஜ் இருக்குது, சரியா? அதில் நிறைய பேர் பேசுகிறாங்க. நானும் என்ன சொன்னேன், உங்கள் பேர் என்ன, வயசு என்ன பண்ணுறீங்க, சரியா, எப்போ பார்த்துங்க, எங்கே வச்சு பார்த்துங்க, அந்த அனுபவத்தை ஆடியோவாக போடுங்க. ஏன்னா அப்போ தான் நான் 1-2 தடவை கேட்டு உங்களுக்கு நான் ப்ராப்பராக பதில் சொல்ல முடியும்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து ரொம்ப ட்ரிமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் என்னென்னு கேட்டால், நான் தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாட்டில் வந்து பறக்கும் தட்டு ஆய்வு மையம் அமைக்கணும், அதோடைய ப்ரைமரி கோல் வந்துக்கிட்டு கலெக்ஷன் சென்டர், தமிழ்நாட்டில் எங்கே பறக்கும் திட்டம் பார்த்தாலும் ரிப்போர்ட் பண்ணுற சென்டர், ஃபஸ்ட்டு இந்த ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணுறது, அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது, இது தான் நான் நினச்சேன். இந்த ஒரு தடவை நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு, இந்த வர எனக்கு வந்து ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது நிஜமாகவே கண்டிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் இது பண்ணியே ஆகணும் அப்படின்ற எண்ணத்துக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா பல பேர் பறக்கும் திட்டம் பார்த்துருக்குறாங்க, ஓகே. அதில் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார், நான் சென்னையிலேருந்து குமார்ன்றவர் ஃபோன் பண்ணி, அவர் ரியல் எஸ்டேட்டில் ஒரு பெரிய லெவலில் இருக்கார். அந்த அவருடைய டோனில், சார் நான் பார்த்தேன் சார், நீங்கள் சொன்னது 100% கரெக்ட் சார், நான் கண்ணால் பார்த்தேன் சார், என் டிரைவர் கூட சொன்னேன், அவர் கவனிக்கத்துக்குள்ளே போயிடுச்சு சார், சில்வர் கலரில் இருந்துச்சு சார் அப்படின்னு. உடனே நான் என்ன பண்ணுறது தெரியுமா, இது பற்றி ஒரு சார்ட் ஒன்று இருக்குது, அந்த சார்ட்டை வந்து நான் அனுப்புறது வாட்ஸ்அப்பில். இந்த சார்ட்டில் விதோதமான பறக்கும் தட்டு ஷேப்ஸ் இருக்குது, இதில் நீங்கள் எதை பார்த்துங்கன்னு சொல்லுங்கங்க. ஓகே, அவங்க பேசும்போது அவங்க வந்து நடிக்கிறாங்களோ இல்லாட்டி பொய் சொல்கிறாங்களோன்ற எண்ணம் வரவே இல்லை, அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் என்தூசியாசம். ஒன்று, அவங்க
உண்மையை சொல்கிறாங்க. இல்லைன்னா கமல்ஹாசன் மாதிரி தலை சிறந்த நடிகராக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டு எந்தூசியாசத்தையும் ஒரு நடிப்பில் கொண்டு வரத்துக்கு சத்தியமாக செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ அவங்க சொல்கிறாங்க, இதாவது ஒருத்தர், இப்போ ரீசெண்டாக கூட ஒரு லேடி ஃபோன் பண்ணாங்க சிட்டிக்கு வெளியில் இருந்து. அவங்க நைட்டு ஒரு 9:30 அவங்க வீட்டு மொட்டை மாடியில் அவங்க எம்ஏ எம்எட் படிச்சிருக்காங்க, கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோடு இருக்காங்க, பக்கத்து வீட்டில் ரெண்டு பொண்ணுங்க விளையாடிட்டு இருக்காங்க அவங்க டெரஸில். திடீர்னு ஒரு பறக்கம் தட்டு வருது அங்கே வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அதுலேருந்து ஒரு பிரகாசமான ஒளி சார், நைட்டு 9:30 பகல் மாதிரி இருந்துச்சு, அந்த அளவுக்கு பிரைட்டாக இருந்துச்சு. உடனே நானும் பார்த்தேன், பக்கத்து வீட்டில் இருக்கிற ரெண்டு பொண்ணுங்களும் பார்த்தாங்க. அதில் ஒரு பொண்ணு 9th படிக்குது, அவள் உடனே அங்கேருந்தே கத்துறா, யூஎஃப்ஓ பாருங்க யூஎஃப்ஓன்னு சொல்லிட்டு அப்படின்னு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கூட கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த பாருங்கள், நீங்கள் நான் ஒரு வார்த்தை சொன்னேங்க பார்த்தீங்களா, நைட்டு 9:30 பகல் மாதிரி இருந்துச்சுன்னு. அது தான் அந்த யூஎஃப்ஓடைய ஸ்பெஷாலிட்டி. சில நேரம் அவன் லைட்டை ஆன் பண்ணான்னா ஃப்ளட் லைட் தோற்றுரும், அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். ஒரு முறை 1990 பெல்ஜியமில் இந்த மாதிரி தான் ஒரு பறக்கம் தட்டு போது முக்கோண வடிவத்தில் 6 ஏரியாவில் 6 போலீஸ் ஆஃபீஸர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அண்ணா நகர் இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங், ஆமாம் இப்போ அம்ஜிகரை நோக்கி போகுது, அம்ஜிகரை இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங் அடையார் நோக்கி போகுது. ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க. அப்போ அதில் ஒருத்தர் சொல்கிறாருங்க, என்னுடைய ஜீப்பில் இருந்து நைட் பேப்பரை என்னால் படிக்க முடியும், அவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. புரியுதா, இந்த அளவுக்கு சம்பவம் உலகம் ஃபுல்லாக நடக்குது, அது சென்னையிலே நடந்திருக்குது. இதை தாண்டி சில பேர் என்ன பண்ணுறாங்க, வந்துக்கிட்டு அவங்களுக்கு வேற்றுகிரகவாசிகளோட ஏற்பட்ட அனுபவத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. ஒருத்தங்க வெளிநாட்டில் இருக்காங்க, ஒருத்தங்க உள்ளூரில் இருக்காங்க தமிழ்நாட்டில். அதையும் நான் கேட்டுட்டு அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் ஒன்றும் பைத்தியம் இல்லை, நீங்கள் ஒன்றும் கற்பனை பண்ணலை, சரியா, உங்களுடைய அனுபவத்துக்கு ஒரு விளக்கம் இருக்குது. சாதாரண மக்கள் யார் கேட்டாலும் உங்களை பைத்தியம் தான் சொல்லுவாங்க, அதனால் அவங்ககிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா, பறக்கும் தட்டே இல்லைன்னு சொல்கிறவங்க வேற்றுக்கிரகவாசியை மட்டும் இருக்குன்னு ஒத்துப்பாங்களா என்ன? அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாருங்க, நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் என்கிட்ட கொடுங்க, உங்களுக்கு நான் உண்டான ஒரு விளக்கம் கொடுக்குறேன், சரியா, அப்படின்னு நான் சில பேருக்கு கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்கிறேன். சார், இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து பறக்கும் தட்டு பார்த்துருக்காங்கன்னு வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, அது நீங்கள் எதன் அடிப்படையில் அது வந்து பறக்கும் தட்டு தான் அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க? சார், நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொன்னேன், என்ன தெரியுமா, யூஎஃபாலஜின்றது ஒரு சப்ஜெக்ட், யூஎஃபோஸை பற்றி படிக்கிறது, இதை சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணணும், பண்ணி தான் பேசணும், ஓகேவா? இப்போ ஒருத்தர் வானத்தில் ஏதோ ஒரு பொருளை பார்க்குறாரு, பார்த்ததுக்காக அது உடனே வந்து வேற்று கிரகத்திலேருந்து வர்ற ஒரு பறக்கும் தட்டு தான் முடிவுக்கு வரக்கூடாது. இதை வந்து என்னுடைய மாஸ்டர் எனக்கு இதை சயின்டிஃபிக்காக எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்த ஸ்டாண்டன் ஃப்ரீட்மன் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, சரியா, நீங்கள் அந்த முடிவுக்கு வரவே கூடாது. ஓகே, நீங்கள் வானத்தில் ஏதோ ஒரு பொருளை பார்த்துங்க, அது நிலாவாக இருக்கலாம், வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டன் கிரகமாக இருக்கலாம், மீட்டியோரைட்ஸாக இருக்கலாம், பேர்ட்ஸாக இருக்கலாம், பலூனாக இருக்கலாம், ஒரு வித்தியாசமான மேகமாக இருக்கலாம், ஓகே, லைட் ஹவுஸ், தூரத்தில் இருக்க லைட் ஹவுஸ் கூட ரிஃப்ளெக்ஷனாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதை அந்த லிஸ்ட்டில் பார்க்கணும். பார்த்துட்டு வரும்போதில் ஆல்மோஸ்ட் ஒரு 30% அதில் கட் ஆகிடும். அதுக்கு பேர் ஐடென்டிஃபையபிள் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ். நீங்கள் பார்த்துருக்குங்க, ஆனால் நாங்கள் அதை சயின்டிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணும்போது இது மேகக்கூட்டம் தான், இது வந்துட்டு பலூன் தான், இது வந்து எரிக்கல் தான், ஓகே. அது ரெண்டாவது, ஓகே, ரெண்டாவது கேட்டகரி என்ன தெரியுமா, இது எதுவுமே கிடையாது, விமானம், ஹெலிகாப்டரு, மார்ஸ், ஜூபிட்டர், பிளானட்டு, பேர்ட்ஸ், எதுவுமே இல்லை, இது எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான், முக்கியமாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அந்த ரவுண்ட் ஷேப்பை வச்சு பார்க்கும்போதே விமானம், ஹெலிகாப்டர்லாம் அடிபட்டு போயிடுது, சில நேரம் சைலண்ட்டாக வருது, சில நேரம் சைலண்ட்டாக போகுது. அதை விட முக்கியமாக வந்து சில நேரம் பிரைட்டாக இருக்குது, சில நேரம் டிம்மாக இருக்குது, கலர், ஷேப்பு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே, நீங்கள் பறக்கும் தட்டை பார்த்தது தான், ஆனாலும் இதை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. புரியுதா? ஏன்னு கேட்டால் இது வந்து இன்சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டகரி, போதுமான ஆதாரம் இல்லை. சார், 4 மாதத்துக்கு முன்னாடி நான் நைட்டு பார்த்தேன் சார், 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் சார், இது பத்தாது. புரியுதா? இது பத்தாது. இல்லை சார், என் கூட ஒய்ஃப் இருந்தாங்க சார், ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, இருந்தாலும் இது பத்தாது. கரெக்டாக டேட் என்ன, எந்த டேட்டில் பார்த்துங்க, எந்த டைமில் பார்த்துங்க, புரியுதா? அதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து வெறும் ஒரு 150 மீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ் என்கவுண்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கைண்டு, ஓகே. ஒரு 150 மீட்டர்னால் ஓரளவுக்கு கிளியராக தெரியும், 150 மீட்டரை தாண்டி ரொம்ப தூரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், அப்போ வந்து அதை பகலில் பார்த்துருந்தீங்கன்னா டே லைட் டிஸ்க்கு, நைட்டு பார்த்தீங்கன்னா நாக்டியூர்னல் லைட்ஸ்,
இப்போ எனக்கு பெங்களூர்லேருந்து ஒரு நண்பர் இருக்கார், அவர் நைட்டு வானத்தில் நிறைய லைட்ஸை பார்க்குறாரு சொல்கிறாரு. அவ்வளோதான், இது வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நாக்டூர்னல் லைட்ஸு. ஆமாம், இது விமானமாக இல்லைன்னு ஏன் சொல்கிறேன்ட்டே, இப்படி இருக்குது, இப்படி நகர்ந்துட்டு இப்படி நகருது, விமானம் இப்படிலாம் நகராது, போனால் இப்படியே போகும். சரியா, இப்படி நகர்ந்துட்டு மேலேயும் கீழே போயிட்டு வருதுன்னா அது நிச்சயமாக விமானம் கிடையாது, ஹெலிகாப்டர் கிடையாது, ராக்கெட்டு கிடையாது, எரிக்கல் கிடையாது. பட் இருந்தாலும் நாக்டூர்னல் லைட்ஸ், இவ்வளோ தான் சொல்ல முடியும். இதை தாண்டி எதுவுமே சொல்ல முடியாது. புரியுதா? இதில் தான் முக்காவாசி வருது. ஏன்னா நீங்கள் என்றைக்கோ பார்த்துட்டு இன்றைக்கி சொல்கிறத வச்சு நாங்கள் கோர்ட்டில் நிறுத்த முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொடுக்குற எவிடன்ஸ் கோர்ட்டில் நிற்கணும், அந்த மாதிரி சாலிடாக இருக்கணும். இதில் தான் மூணாவது கேட்டகரி வருது. புரியுதா? இந்த மூணாவது கேட்டகரி என்னென்னு கேட்டால், இது எல்லாம் தாண்டி பறக்கும் தட்டு ஆக்சுவலாக வந்து இறங்கிட்டு போகிறது. புரியுதா? ஆமாம், 12,000 பேர் பறக்கும் தட்டை பார்த்தேன்னு சொன்னாங்கன்னா, அதில் கிட்டத்தட்ட 3,800 கேசஸ் பறக்கும் தட்டு லேண்ட் ஆகிட்டு போகிறது. இது சாலிடு. அதுவும் அது லேண்ட் ஆகிற இடம் மிலிட்ரி பேஸ் பக்கத்தில் இருந்து மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் பார்த்தாங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப சாலிடான கேஸ். புரியுதா? ஆமாம், இதுதான் க்ளோஸ் என்கவுண்டர் ஆஃப் த செகண்ட் கைண்ட். இப்போ டிஜிபி பார்த்தார், ஃபோட்டோ எடுத்தார். ஓகே, அந்த ஃபோட்டோவில் 4 ஆப்ஜெக்ட் இருக்குது. வெறும் அந்த ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் என்கிட்ட காட்டி இது வந்து வேற்று கிரகத்திலன்னு வந்த பறக்கும் தட்டான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் நான் இந்த 30 வருஷமாக அதை படித்ததுனால இதே மாதிரி ஃபோட்டோஸ் பல இடங்களில் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸே எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் வச்சு பார்க்கும்போது தான் இது ஒரு பறக்கும் தட்டாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் 80% கொடுத்தேன். அது கூட 100% கொடுக்கல. ஓகே, 80% தான் கொடுத்தேன். ஏன்னா அவர் பார்த்தார்ல அந்த நேரம், இமீடியட்டாக ஃபோன் பண்ணி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஜெட்டு 2 அதை துரத்திட்டு போனேன். அந்த ஜெட்டு அதை வீடியோ எடுத்து ரேடாரில் ரெக்கார்ட் பண்ணால் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லை? ஆமாம், அவர் வந்து ஒரு ரிட்டையர்ட் போலீஸ்மேன், அதனால் அவர் ஃபோன் பண்ணி எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இது தான் அமெரிக்காவில் 2004 நடந்துச்சு. யூஎஸ்எஸ் நிமிட்ஸ்ன்ற ஏர்கிராஃப்ட் கேரியர், விமான தங்கி கப்பல், அதில் ஒரு 200 விமானம் இருக்கும். அது கூட தனியாக போகாது, அது கூட ஒரு 10 நீர்மூழ்கி கப்பலும் மற்ற வகையான போர்க்கப்பலும் போகும். பவர்ஃபுல் ரேடாரோட ஃப்ரிகேட்ஸ் டிஃபெண்டர்ஸ் எல்லாம் போவாங்க. கண்டிப்பாக, அது ஒரு பேட்டில் குரூப்பு. அந்த ஒரு குரூப் நினச்சா ஒரு நாட்டை அழிக்க முடியும். அது அந்த அளவுக்கு அதில் அணு ஆயுதம் இருக்குது. அதை ஒரு சில வாரங்களாக பறக்கும் தட்டு வந்துட்டு வந்துட்டு போகுது. அந்த நேரத்தில் தான் கமாண்டர் ஃபேவரும் இன்னொரு பைலட்டும் வேற ஒரு இடத்துல ட்ரைனிங்கில் இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு தகவல் போது உங்கள் ட்ரைனிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு நேராக இங்கே வாங்க, என்னன்னு இந்த மாதிரி வந்துக்கிட்டு ஒரு பறக்கும் தட்டு கொஞ்ச நாளாக வந்துட்டு போயிட்டுருக்கு, நீங்கள் என்னென்னு வந்து பாருங்கள். அவங்க பறக்கும் தட்டுன்னு சொல்ல அன்ஐடென்டிஃபைடு ஆப்ஜெக்ட்ஸ் ஏதோ வருது. முதல்ல அவங்க ரேடாரில் தெரியும்போது என்ன நினச்சாங்க தெரியுமா? நம்ம ரேடார் கருவியில் ஏதோ கோளாறுன்னு அதை ஃபுல்லாக சாஃப்ட்வேர்லாம் செக் பண்ணாங்க பக்ஸுக்கு, அது பக்காவாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் இவரை கூப்பிட்டாங்க. உடனே இவர் பக்கத்தில் வராரு. வந்து போகும்போது அது ஒன்று ஒரு அரிசி வடிவம், இந்த டிக்டாக்னு போடுவாங்களே வாயில் போட்டு மெண்டு சாப்பிடுவாங்களே அந்த மாதிரி, அந்த டிக்டாக் ஷேப்பில் இருக்குது. அதில் இன்ஜின் கிடையாது, ரெக்க கிடையாது, ஒன்றுமே இல்லை, பின்னாடி வர எக்ஸாஸ்ட் இல்லை, எதுவுமே இல்லை. இவர் பார்க்குறாரு, பார்த்துட்டு சேஸ் பண்ணிட்டு போகிறாரு. அது போகும்போது 40,000 உயரத்தில் இருந்தது, திடீர்னு அப்படியே இறங்கி கடல் மட்டத்துக்கு வருது. அந்த மாதிரிலாம் பிளேனால் பண்ண முடியாது. ஏன்னா ஜி ஃபோர்ஸ், அந்த கிராவிட்டி ஃபோர்ஸில் அந்த ஹியூமன் பாடி இருக்குது பார்த்திங்களா. ஒரு கண்டெய்னர் லாரி வரும்போது நடுவில் தக்காளி வைங்க, என்ன நடக்குமோ அது தான் ஹியூமன் பாடிக்கு நடக்கும். புரியுதா? ஹியூமன் டெக்னாலஜியில் அந்தளவுக்கு நம்ம அட்வான்ஸ் ஆகலை. இல்லை, அதை தாங்க முடியாது, ஹியூமன் பாடி அல்ல. அப்போ அது மட்டும் எப்படி வித்இன் அ செகண்ட், அதாவது ஒரு செகண்ட் கூட இல்லை, 0.78 செகண்ட்ஸில் 40,000 அங்கேருந்து கீழே இறங்குது, இறங்கி நிற்குதுன்னா அப்போ அது எப்படி இருக்கும்? இதை பார்த்துட்டு தான் கூட ஒரு பைலட் இருக்காரு, இன்னொரு விமானம் இருக்குது, ப்ளஸ் அவங்களுடைய FLIR ஃபார்வர்ட் லுக்கிங் இன்ஃப்ராரெட் ரேடாரில் அது பதிவாகுது. அதனால தான் கமாண்டர் ஃபேவர் போயிட்டு சொல்கிறாரு, திஸ் இஸ் நாட் ஃப்ரம் அர்த்ன்ட்டார், இது பூமியை சேர்ந்தது அல்ல அப்படின்ட்டார். 30 வருஷம் அனுபவம் உள்ள டாப் கன் பைலட், பெஸ்ட் அமங் த பெஸ்ட் பைலட். புரியுதா? அதுக்கப்புறம் இதே மாதிரி சம்பவம் வந்து 2015 லெஃப்டினன்ட் கிரேவ்ஸுக்கு நடக்குது. அவரும் இன்னொரு கோ பைலட்டும் போகிறாங்க, நடுவில் அப்படி போகுது. அவங்களுக்கு இடையில 100 மீட்டர்ஸ் தான், அது நடுவில் போகுது. அதை பார்க்குறாங்க, அது விமானமே கிடையாது, அந்த பக்கம் எதுவுமே வர வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி 11 தடவை நடந்திருக்கு. ஸோ இது தான் உண்மையான நாங்கள் சொல்கிற ஆதாரம். புரியுதா? ஆமாம், இதை தாண்டி மூணாவதா வேற்று கிரக வாசியை பார்த்தேன்னு சொன்னாங்கல்ல, அது வந்து கிட்டத்தட்ட 600 தடவை பார்த்துருக்காங்க. அந்த 600 கேஸில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸ் என்ன தெரியுமா? 1964 April 24th சாயந்தரம் 5:30. ஓகே, லானி ஜமோரோன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் நியூ மெக்சிகோவில் ஒரு காரை சேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ திடீர்னு சைடில் பார்க்குறாரு ஏதோ ஒரு வெளிச்சமாக இருக்குது. உடனே என்ன பண்ணுறாரு,
காரை டர்ன் பண்ணி அங்கே ஏதோ ஒரு வெளிச்சமாக இருக்கு என்னதான் போகலான்னு போகிறார். போய் தூ வண்டியை நிறுத்திட்டு போய் பார்த்தா ஒரு முட்டை வடிவத்தில் ஒரு வெள்ளை கலர் பறக்கும் தட்டு நிற்குது. அதுக்கு பக்கத்தில் ரெண்டு ஏலியன்ஸ் நிற்கிறாங்க. அவங்க வந்து அம்மனமாலாம் நிற்கலை. இங்கே சில பேர் சொல்கிறாங்க, ஏலியன்ஸ் ஏன்ப்பா ட்ரெஸ் கூட பண்ணாமல் வராங்களேன்னு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க. சார், வரைகிறது என்ன வேணாலும் வரையலாம். நான் ஒரு படத்தில் ஏலியன்ஸு நிர்வாணமாக நிற்கிற மாதிரி கூட காட்டலாம். ஆனால் நிஜத்தில் அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஸ்கின் டைட் ட்ரெஸ் அவங்க போடுறாங்க. இப்போ ராணி சமோரா போட்டு தான் ஒரு ஓவர் கோட் மாதிரி போட்டிருக்காங்க. இவர் கிட்ட போன உடனே அவங்க ரெண்டு பேரும் இவர் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு 4 அடி உயரம், அந்த சைஸில் தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே அவங்க பறக்கும் தட்டில் ஏறுறாங்க, கிளம்பி போகிறாங்க. அந்த கிளம்பி போகிற நேரம் உன்னர் சார்ஜென்ட் வராரு. சரியா, உன்னர் சார்ஜென்ட் வராரு. ஸோ அவர் பார்க்குறாரு ரெண்டு பேர். இந்த சம்பவம் நடந்து சில மணி நேரத்திலேயே பக்கத்தில் இருக்கிற அமெரிக்கன் மிலிட்ரி பேஸ்லேருந்து ஆஃபீஸர்ஸ் வராங்க. 3வது உடனே பக்கத்தில் வந்து அமெரிக்காவுடைய ஏவுகணை சோதனை தளம் இருக்கு, அங்கே இருக்கிற கமாண்டர் வர்றாரு. 4வது எஃபிஐ ஸ்பெஷல் ஏஜென்ட் ஒருத்தர் வர்றாரு. 5வது எல்லோரும் வர்றாங்க. சில மணி நேரத்தில் வந்து பார்த்தா அந்த பறக்கும் தட்டு இறங்கின இடத்துல அந்த தடையாக இருக்கு. அந்த இடத்துல அதோடைய டெக்னாலஜினால நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், சுற்று வட்டாரத்தில் இருக்க அந்த மரம் செடி கூடி ஒரு மாதிரியே ஆகிடும் அப்படின்னு. அது மேலே ஒரு இம்பேக்ட் இருக்கும், கருகின மாதிரி ஆகணும் அப்படி இருக்கு. எல்லாத்தோட முக்கியமாக அந்த ரெண்டு வேற்றுகிரகவாசி நடந்தாங்கல்ல, அவங்களுடைய கால் தடையாக இருக்கு. சரியா, இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் த தேர்ட் கைண்ட் கேசஸ். இதில் ராணி ஜமோரா இருக்கார்ல, அவரை பற்றி அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களே ஒரே வார்த்தை, இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஆனஸ்டானவர், கிளீனா. லானி ஜமோரா இஸ் அ வெரி வெரி ஆனஸ்ட் மேன், இம்பெக்கபிள் கேரக்டர், அவ்வளோதான். ஸோ அவர் பறக்கந்துட்டு கிளம்புறத உணர்த்து பார்த்துருக்காரு. 2 நாள் கழித்து பக்கத்து ஊரில் இருக்கவங்களும் நாங்களும் இந்த அதே சமயத்தில் இந்த சைடு பார்த்தோம்னு சொன்னாங்க. இதுதான் இந்த மாதிரி சாலிடான கேஸை வச்சு தான் நாங்கள் வந்து இது பறக்கந்தட்டுன்னு சொல்கிறோம். மற்றபடி சாதாரண மக்கள் பார்க்குறத வச்சு எங்களால் பேசிக்காக ஒன்றும் அதிகமாக சொல்ல முடியாது. ஜிடிபி வந்து பார்த்துருந்தாருன்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து 80% நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். மீதி 20% வந்து என்ன சார்? நான் ஏன் டிஜிபி கேஸுக்கு 100% கொடுக்கலன்னு தெரியுமா? ரொம்ப சிம்பிள். அவர் பார்த்தார்ல, உடனே பக்கத்தில் இருக்க ஒரு தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் பேஸுக்கு ஃபோன் பண்ணி அங்கே உங்கள் ரேடாரில் இந்த டைரெக்ஷனாக நான் இங்கே இருக்க ஏதாவது தெரிஞ்சுதா ன்னு கேட்கணும். 2வது இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஃபைட்டர் ஜெட் அனுப்பணும். அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. அமெரிக்காவில் வந்து விழிப்புணர்வு அதிகம்னால இந்த மாதிரி நடந்தால் உடனே ஃபைட்டர் ஜெட்ஸ் கிளம்பி போவோம், புரியுதா? அதனால தான் மிலிட்ரி பேஸ் பக்கத்தில் யார் போனாலும் சரி அவன் இன்ட்ரெஸ்ட் காட்டுவான். ஆமாம், இவர் பார்த்தது மிலிட்ரி பேஸ் பக்கத்தில் இல்லை, 30 கிலோமீட்டர்ஸ் கல்பாக்கத்தில் அந்த தூரத்தில். பட் நம்ம நாட்டில் அந்த செட்டப் கிடையாது, புரியுதா? அமெரிக்கன்ஸ் இதை 1940ஸில் டீல் பண்ணுறதுனால தான் அவங்க இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஓகே, ஆமாம், இவர் அதே இதை பண்ணியிருந்தாலும் கேஸ் இன்னும் உறுதியாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது அன்றைக்கி நடக்கலை, புரியுதா? ஸோ அதனால தான் நான் 20% ஓப்பனாக வச்சுருக்கிறேன். சார், நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸில் வந்து புக்கை வந்து ப்ரூஃபாக கொடுத்து சொல்லியிருந்தீங்க, அது புக்கில் போடுறது மட்டும் எப்படி சார் நம்ப முடியும்? நல்ல கேள்வி சார். நேற்று என் தம்பி ஜிகே அவர் வீடியோவில் இதை தான் சொல்லியிருக்காரு. சரியா, ஒரு புக்கில் போட்டிருந்தால் அது உண்மையாயிடுமான்னு. நல்ல பாயிண்ட் தான். அந்த கமெண்ட்ஸுக்கு நான் ஏற்கனவே கமெண்ட்ஸ்லேயே பதில் சொல்லியிருந்தேன். ஆனால் நேற்று அவர் ஓப்பனாக அதை கேட்டதுனால தம்பி ஜிகேக்கும் அவரை மாதிரி சந்தேகம் உள்ள எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏதோ ஒரு புக் இல்லை, ஒவ்வொரு சம்பவத்தை பற்றியும் ஆய்வு பண்ணி மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் மிலிட்ரி சயின்டிஸ்ட் ஆய்வு பண்ணி அவங்க புக்கை எழுதுகிறாங்க. அந்த புக்கை எழுதும்போது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அமெரிக்காவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட், நம்ம நாட்டில் இருக்க ஆர்டிஐ மாதிரி. அந்த ஆக்டை பயன்படுத்தி அரசாங்கங்கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்குறாங்க. வாங்கி அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் பண்ணுறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2007 2012 வரைக்கும் அமெரிக்க இராணுவம் ரகசியமாக பறக்கும் திட்டம் பற்றி ஆராய்ச்சி பண்ணிச்சு. அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் ஆசாப், AAWSAP. 3 அமெரிக்க செனட்டர்ஸ், அமெரிக்காவுடைய நாடாளுமன்றத்தில் இருக்க செனட் சபையை சேர்ந்த 3 சீனியர் உறுப்பினர்கள், இவங்க தான் அந்த ப்ரோக்ராமை ஆரம்பித்து வச்சாங்க ரகசியமாக. ஓகே, அந்த ப்ரோக்ராமில் இருந்தவங்க தான் டாக்டர் ஜேம்ஸ் லெக்காட்ஸ்கி, காம் கெல்லர், அவரும் டாக்டர் உன்னர்த்தர் வந்து 40 வருஷமாக ரிப்போர்ட்டராக இருக்கார். இந்த பறக்கும் திட்டம் பற்றி ஆய்வு பண்ணுற டிவி ஜேர்னலிஸ்ட்டு ஜார்ஜ் நாப். ஓகே, இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஆய்வு நடந்துச்சுல்ல அந்த ப்ரோக்ராம், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸு தான் இந்த புக்காக எழுதியிருக்கிறாங்க, புரியுதா? இப்போ இந்த புக்கை பார்த்திங்கன்னா, நான் எடுத்து நான் ஆரம்பத்துலேருந்து அந்த புக்கை வந்து என்னுடைய வேலைன்னு தெரியுமா, புக்கை படித்த உடனே நோட்ஸ் எடுப்பேன், நோட்ஸ் எடுத்துகிட்டு அது சம்மந்தப்பட்டவங்கள காண்டாக்ட் பண்ணியே கேட்பேன்.
இதில் வந்து டாக்டர் கெல்லரை கூட நான் இப்போ இமெயிலில் தொடர்பு கொண்டு சில விளக்கங்கள் கேட்டேன். அவரும் வந்து விளக்கம் கொடுத்தாரு. புரியுதா? அது மட்டும் கிடையாது, இவங்க மூணு பேர் அமெரிக்கா, இதில் மூணு பேரில் ரெண்டு பேர் அமெரிக்க இராணுவ விஞ்ஞானிங்க. அதனால் அவங்க நினச்சதுக்கெலாம் புக்கு போட முடியாது. இந்த புக்கை முடிச்சிருக்கப்புறம் அமெரிக்க இராணுவங்கிட்ட கொடுத்து அவன் வந்து தேசிய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது ரகசியம் அமெரிக்கா கிட்டே இப்படி ஒரு ஆயுதம் இருக்குது, இப்படி ஒரு ரேடா இருக்குதுன்னு அது ஏதாவது நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்குங்களான்னு செக் பண்ணிவிட்டு இல்லை இன்னும் அவன் பர்மிஷன் கொடுத்த பொறுத்து தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது யாரோ பப்ளிஷ் பண்ண புக்கு கிடையாது. ஓகே, அடுத்த பாயிண்ட்டு, இது இந்த ரிப்போர்ட், இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அமெரிக்காவில் ரிலீஸ் ஆயிருக்கு. அமெரிக்காவுடைய பாதுகாப்பு மந்திரியின் உத்தரவின் பேரில் அமெரிக்காவில் ரேண்டுன்னு ஒரு கார்பரேஷன் இருக்குது, RANDன்னு, அது ஒரு திங்க் டேங்க். அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த கார்பரேஷன் கூப்பிட்டு இவங்ககிட்ட அந்த பொறுப்பை கொடுப்பாங்க, உலகம் உருண்டியான எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கார்பரேஷனில் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டை அப்ரோச் பண்ணி ரிப்போர்ட் எடுப்பாங்க, எடுத்து அதை கொடுப்பாங்க. புரியுதா? இவங்களுடைய பேர் அடிபடக்கூடாதுன்றக்காக அந்த ரிப்போர்ட்டை ஒன்றுக்கு பத்து பேர்கிட்ட கொடுத்து கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணது தான் இது. இது என் டீமில் இருக்க அணுன்ற போட்டு எனக்கு இமீடியட்டாகவே எனக்கு இதை டவுன்லோட் பண்ணி கொடுத்தது. இந்த ரிப்போர்ட்டில் இருக்க ஒரே ஒரு தகவலை மட்டும் நான் சொல்கிறேன், சரியா? அப்போ என் தம்பி மதன் கௌரி, பாரிசாலன், ஜிகே, என் தம்பிங்க தெரிஞ்சுக்கிட்டோம். 1998 போன வருஷம் வரைக்கும் 2022 24 வருஷத்தில் அமெரிக்காவில் மட்டும் 1,100,150 பேர் பறக்கும் திட்ட பார்த்ததாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாகவே 24 வருஷத்தில் 1,100,150 பேர். ஓகேவா? ஆமாம். இதில் அதாவது ஒரு வருஷத்துக்கு 4,200 ரிப்போர்ட், ஒரு மாதத்துக்கு 380 ரிப்போர்ட், அப்படின்னா ஒரு நாளைக்கு 11 ரிப்போர்ட். புரியுதா? ஒரு நாளைக்கு 11 பேர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ரிப்போர்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன தெரியுமா? சரி, அமெரிக்கா ஃபுல்லாக 1,100,150 பேர் ரிப்போர்ட் பண்ணாங்களே, இதில் அதிகமாக எங்கே பண்ணாங்கன்னு பார்த்தா ரெண்டே ரெண்டு இடம். ஒன்று வந்து அமெரிக்காவில் இருக்கிற நூற்றுக்கணக்கான மிலிட்ரி பேஸ் இருக்குல்ல, அதுலேருந்து 30 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே தான் பார்த்துருக்காங்க. ரைட்டா? அடுத்தது அமெரிக்காவுடைய நகரங்களை விட்டுருங்க, மஃப்சல் ஏரியாஸ் இருக்குல்ல, அங்கே வந்து மக்கள் தொகை கம்மியாக தானே இருக்கும், அந்த இடங்களில் அதிகமாக பார்த்துருக்குறாங்க. அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் அவன் வந்து பேசிக்காக ரெண்டு விஷயத்தில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவான். ஒன்று வந்து அமெரிக்காவுடைய இராணுவம், ஏன்னா அமெரிக்காக்கிட்ட அணுவாதம் இருக்குது, அதனால் இராணுவம் சம்மந்தப்பட்டதில் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறான். அடுத்தாப்பில் சிட்டிக்கு வெளியில் மப்சலில் இருக்காங்களே அவங்கக்கிட்டே தன்னை அறிமுகப்படுத்துகிறான். ஏன்னு கேட்டால் சிட்டியில் ஓரளவுக்கு படித்தவங்க இருப்பாங்க, இவங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும். சிட்டிக்கு வெளியில் இருக்கிறவங்க சின்ன டவுனு வில்லேஜஸில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி விழிப்புணர்வு கம்மியாக இருக்கும், அதனால் அவங்கக்கிட்டே அதிகமாக அப்பியர் ஆகி இந்த பார் நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அடிப்படையாக ஒரு தகவல் கொடுக்குறான். புரியுதா? மொத்தத்தில் அவன் தன்னை பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறான். இந்த 24 வருஷத்தில் மட்டும் 1,100,150, அதாவது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4,200 ரிப்போர்ட்ஸ் போதுமா? இதுதான், இது வந்து அமெரிக்க பாதுகாப்பு மந்திரி உத்தரவு பேரில் உருவாக்கப்பட்டது. இது யாரோ எழுதின புக்கு கிடையாது, இந்த மாதிரி உட்காந்து நான் படிக்கணும். புரியுதா? ஆமாம், ஏதோ நான் ஒரு தடவை பறக்கும் தட்டை பார்த்தேன், உடனே ரெண்டு யூடியூப் வீடியோ பார்த்தேன், உடனே ரெண்டு ஆர்டிக்கலை படித்த உடனே நான் எக்ஸ்பர்ட்னு நினைக்கக்கூடாது. நான் 30 வருஷமாக பண்ணுறேன், இன்னமும் சொல்கிறேன் நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஏன்னா 40 வருஷம் 50 வருஷம் பண்ண சீரியஸ்லாம் இருக்காங்க, அவங்க என்னை விட அதிக நாலேஜ் உள்ளவங்க, அவங்க ஹெல்ப்னால தான் எனக்கு இந்த மாதிரி அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகிற ரிப்போர்ட்டு இமீடியட்டாக என் கைக்கு வருது. புரியுதா? பறக்கும் தட்டு வேற்று கிரகவாசி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன், இலக்கு இல்லை, திஸ் இஸ் அ ஜேர்னி, ஒரு பயணம், பயணம் போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா இன்னும் நீங்கள் வேற்று கிரகவாசியை சந்தித்து அதுக்கப்புறம் அவன் வந்து பல விஷயங்கள் சொல்லுவான், சொல்லும்போது தான் நீங்கள் உண்மையிலே இந்த பிரபஞ்சம்னா என்ன, நாம் யார், நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும். புரியுதா? ரெண்டு பேர் இருக்கிறாங்க சமுதாயத்தில், ஒன்று விஞ்ஞானிங்க, இன்னொன்று ஆன்மீகவாதிங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரே கேள்வி தான் கேட்குறாங்க, நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன், என்னை சுற்றி என்ன நடக்குது, நான் பார்க்குறது நிஜமா, நான் செத்த போகிற எனக்கு என்ன நடக்குது, ஆத்மான்னு ஒன்று இருக்கா, கடவுள்னு ஒருத்தர் இருக்கானா, இந்த மாதிரி கேள்விங்களை ஆன்மீகவாதிகள் கேட்குறாங்க. இல்லாட்டி ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவங்க, பெரிய பெரிய சினிமா நடிகர்கள், தொழிலதிபர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லோரும் கேட்குறாங்க. ஏன்னா நாங்கள் பணம், பொருள், புகழ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், இதை தாண்டி ஏதோ ஒன்று தெரியணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க. அதே மாதிரி சயின்டிஸ்ட்டு, அதுவும் குவாண்டம் ஃபிசிசிஸ்ட், ஆட்டமுக்குள்ளே போனால் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், அதுக்குள்ளே போனால் இன்னொரு 72 இருக்குது, மூசான், போசான்ஸ், க்ளூஆன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு
பெரிய கடலில் இருக்குது. அதுக்குள்ளே போனால் கடைசியாக ஹிக்ஸ் போசான்னு ஒருத்தர் இருக்கிறான். அங்கே உள்ள போகும்போது குவாண்டம் ஃபிசிக்ஸில் போகும்போது எது நிஜம் எது பொய்னே தெரில. ஸோ இவங்களும் நிஜத்தை தேடிட்டு இருக்காங்க, இவங்களும் பதிலை தான் தேடிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திப்பாங்க, அந்த இடத்துல தான் அவன் இருப்பான். புரியுதா? அதனால் ஆன்மீகத்தில் உச்சமும் அதுதான், விஞ்ஞானத்தோட உச்சமும் அதுதான். இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. நான் இதை பற்றி தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணி. சார், இப்போ நீங்கள் யூஎஃப்ஓ சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே யூஎஃப்ஓ சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும், அது சம்மந்தமாக எதனா இன்ஸ்டியூட் வச்சு எதனா பண்ணுறீங்களா சார்? இல்லை, ஆக்சுவலாக வந்து இந்த யூஎஃபாலஜியை பற்றி நான் ஒரு பேசிக்காக ஒரு கோர்ஸ் நடத்துகிறேன். நான் சொன்னல ஐஏஎஸ் படிக்கிற பசங்களுக்கு ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ் எடுத்தேன்னு, அதே பேட்டர்னில் நான் வந்து யூஎஃபாலஜியோடைய ஃபண்டமெண்டல் கோர்ஸ் பேசிக்ஸ் ஒரு 6 மாதம் கோர்ஸ், சரியா? ஆமாம், இந்த கோர்ஸ் மெட்டீரியல் எல்லாமே சேர்ந்து நான் ஒரு 10,000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன். இது விருப்பம் இருக்கிறவங்க இதை வந்து ஜாயின் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, இது ஆன்லைனில் நான் அந்த கோர்ஸ் எடுக்கிறேன். இதே கோர்ஸை தான் தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுக்கு வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த உடனே தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த கோர்ஸ் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் எடுப்போம். அதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு அவங்கவுங்க தாய்மொழியிலே இதை எடுப்போம். இதுக்காக தான் நாங்கள் முதலமைச்சர்கிட்டே இந்த உதவியை கேட்டிருக்கோம், சரியா? இது இதுக்கு இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்க முடியாதவங்க ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்கள் என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். உங்களுக்கு வேண்டிய கேள்வியை என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள், உங்களுக்கு உண்டான கைடன்ஸை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். சார், இந்த யூஎஃப்ஓ ரிலேட்டடாக லேட்டஸ்ட்டாக அமெரிக்காவில் என்ன சார் நடக்குது? நல்ல கேள்விங்க, சரியா? அமெரிக்காவில் ரொம்ப நல்ல சம்பவங்கள் நடக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டால், இப்போ 2 நாள் நேற்று எனக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் வந்து யூஎஃப்ஓ பற்றி ஒரு டாக்கி ட்ராமா சீரீஸ் பண்ணுறாரு. டாக்கி ட்ராமானா நிஜமான சம்பவங்களை அப்படியே காட்டுறது. 4 சம்பவம் எடுத்திருக்காரு. ஓகே, ஒன்று கடலுக்கடியில் வர பறக்குந்தட்டை பற்றி, இன்னும் 2 சம்பவங்கள் பறக்குந்தட்டை பார்த்துட்டு பற்றி, 4வது வந்து ஃபுகுஷிமா நியூக்ளியர் ரியாக்டர் பக்கத்தில் பறக்குந்தட்டை வந்துச்சு இல்லை, அது சம்மந்தமா. ஏன்னா நியூக்ளியர் ரியாக்டர் பக்கத்தில் வராதுன்னு சொல்லி என் தம்பி பாரிசாலன் சொல்லியிருக்காரு சார். அதனால் இந்த வந்து இது எனக்கு ரொம்ப முக்கியமாக படுது. ஏன்னா ஸ்பீல்பர்க் வந்து அவர் தான் பறக்குந்தட்டுங்களை பற்றி கடைசியாக ஒரு நல்ல படம் பண்ணார், க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் த தேர்ட் கைண்ட். நீங்கள் அந்த படத்தை பார்க்கணும், அந்த படத்தில் 90% நிஜம், புரியுதா? அதுக்கப்புறம் அமெரிக்காவில் யாருமே உருப்படியாக பறக்குந்தட்டையும் பற்றியும் வேற்றுக்கிரகவாசியை பற்றியும் உருப்படியாக எந்த படமும் பண்ணலை, எல்லாத்துலேயும் வில்லன் தான் காட்டினாங்க. இன்றைக்கி என்னடானா, பழையபடி ஸ்பீல்பர்க் இதுக்குள்ளே வந்திருக்காரு. அவருடைய நேமும் ரெப்புடேஷன்னால அவர் கண்டிப்பாக இதை நல்லா ரிசர்ச் பண்ணி ஆதாரத்தோடு எடுப்பார். ஸோ இது ஒரு நல்ல செய்தி, ஒன்று. ரெண்டாவது, நானே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 80 மினிட்ஸு பறக்குந்தட்டை பற்றி ஒரு டாக்கி ட்ராமா பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு பூமியில் மனித உருவத்தில் 5000 வருஷமாக வாழ்ந்துட்டு வர ஒரு வேற்றுக்கிரகவாசி 4 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து, 2 ஆண் 2 பெண் தேர்ந்தெடுத்து, அவங்களுக்கு வந்து இந்த பறக்குந்தட்டுனா என்ன, இதுக்கு பின்னாடி என்ன உண்மைகள் இருக்குது, பறக்குந்தட்டு அறியாமனால என்ன நடக்கும் அப்படின்னு அவர் எடுத்து சொல்கிற மாதிரி ஒரு கதை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக 2 ஆணும் 1 பெண்ணு தான் ஃபைனலாக பண்ணியிருக்கோம். ஏன்னா ப்ரொடியூசர்கிட்ட பணம் கம்மினால ஒரு ஆர்டிஸ்ட்டை கட் பண்ண வேண்டியதாக போச்சு, சரியா? வேறு ஒன்றும் கிடையாது. ஆமாம், இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான சம்பவம் இப்போ அமெரிக்காவில் நடந்துகிட்ருக்கு. என்னென்னு கேட்டால், அமெரிக்க பாராளுமன்றத்தில் செனட்டில் மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் சக் ஷுமர், அவர் சீனியர், 20 வருஷத்துக்கு மேலே சர்வீஸில் உள்ளவர், அவர் தான் செனட் மெஜாரிட்டி தலைவர். அவர் வந்து பைடனுடைய ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கார். என்னென்னு கேட்டால், கிட்டத்தில் வந்து டேவிட் குருஷ் வந்து சொன்னார்ல, நான் வந்து அமெரிக்கா கிட்ட 12க்கும் மேற்பட்ட பறக்குந்தட்டுங்களுடைய பாகங்கள் இருக்குது, டெட் பாடிஸ் இருக்குது, ஏலியன்ஸுடைய டெட் பாடிஸ் இருக்குதுன்னு சொன்னார் இல்லை. சொன்ன உடனே அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் பார்த்துங்களான்னு. நான் பார்க்கல, நான் வந்து அந்த ஆய்வுக்குழுவுடைய தலைவர், 2 வருஷமாக நான் ஒர்க் பண்ணேன். ஓகே, 40க்கும் மேற்பட்டோர் என்கிட்ட தகவல் சொன்னாங்க, அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், சரியா? நீங்கள் எனக்கு தனியாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன்னு. இப்போ அதோடய அடுத்த ஸ்டெப்பு தான், இப்போ இவங்க என்ன பண்ணுறாரு, சக் ஷுமர் வந்து இவர் பாஸ் பண்ணியிருக்க தீர்மானம் என்னன்னு கேட்டால், அமெரிக்கா உள்ள நல்ல கேட்டுக்கோங்க, அமெரிக்க நாட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா சொத்துமே அமெரிக்க அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். குறிப்பாக என் வீட்டில் நான் கிணறு கட்டுறேன், தண்ணி வந்தால் எனக்கு சொந்தம், தங்கம் இருக்குது, புதையல் இருக்குது, அது யாருக்கு சொந்தம்? அரசாங்கத்துக்கு. நான் எடுத்துலாம் வச்சுக்க முடியாது, பறிமுதல் பண்ணிட்டு போயிடுவாங்க, கஜானாவுக்கு போய்டும், நான் தடுத்தா என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவாங்க, தண்ணி தான் எனக்கு சொந்தம். அதே மாதிரி அமெரிக்கா எல்லைக்குள்ளே இருக்கிற பறக்குந்தட்டு, மோதின பறக்குந்தட்டுடைய பாகங்கள், இது யாருக்கிட்ட இருந்தாலும் சரி, அவங்களாம் மரியாதையாக வந்து கொடுத்துடணும், இல்லைன்னா கைது செய்யப்படுவாங்க.
தெளிவாக சொல்லிட்டார். புரியுதா? அதாவது மூணு பேரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், லாக்கிட் மார்ட்டின், நாத்ராப் கிரம்மன், அப்புறம் ரேத்தியான். இவங்க மூணு பேரும் தான் உலகத்தில் மிகப்பெரிய ஆயுத உற்பத்தியாளர்கள். அதில் லாக்கிட் மார்ட்டின் தான் நம்பர் ஒன். போன வருஷம் அவங்களுடைய லாபம் இருக்குது பார்த்திங்களா, அது இந்தியாவுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை விட அதிகம். இந்தியாவுடைய பாதுகாப்பு பட்ஜெட் இருக்க ஒரு 80 பில்லியனோ என்னமோ, அதை விட அவனுடைய லாபம் அதிகம். அவன் ஒரு ஜெயண்ட். அவன் தான் அமெரிக்காவுக்கு B-117 B-2 பாம்பர்னு மிக மிக ரகசியமான, இன்றைக்கி பூமியில் இருக்கிற அதிநவீன போர் விமானம் செய்யக்கூடியவன். அதுக்கு ஒரு பிரிவு வச்சுருக்கான், ஸ்கங்க் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு. அவன் தான் இதை வச்சுருக்கான். இப்போ அவனுக்கு சொல்லியாச்சு. சுருக்கமாக சொல்லப்போனால், நம்ம சூப்பர் ஸ்டார் ஜெயில படத்தில் சொன்ன மாதிரி, தம்பி அர்ஜுன் அப்பா கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறியாப்பான்னு கேட்பார். திருப்பி ரெண்டாவதுலையும் கேட்பார், தம்பி அர்ஜுன் அப்பா கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறியான்னு. ஆனால் அவர் என்ன பண்ணுவார், நம்ம அப்பாவை பைத்தியக்காரன் நினச்சிக்கிட்டு இவர் கதையை முடிக்கலாம்னு நினைப்பார். கடைசியில் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும். இப்போ இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க, நீங்களா மரியாதையாக விட்டுருங்க, வான் பண்ணுறாங்க. இப்போ அந்த பில்லு டிசம்பரில் பைடன் கையெழுத்து போட்டுருவார். ஏன்னா அவர் கட்சியை சேர்ந்தவர் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. புரியுதா? அவங்களுக்கு இருக்க ஒரே கோபம் என்ன தெரியுமா, எங்ககிட்ட வந்து 1000 கோடி பணத்தை வாங்குற, நாங்கள் பில்லு சாங்ஷன் பண்ணுறோம், அப்புறம் நாங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அப்போ இது மக்களாட்சி தானே நடக்குது, இது மக்களுடைய வரிப்பணம் தானே, அதனால் அவங்க எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. புரியுதா? இப்போ இது வெளியே வந்துச்சுன்னா அவன் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், இல்லைன்னா என்ன நடக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆயுத கம்பெனி இருக்கவங்க இதெல்லாம் ஜெயண்ட்டு, இவனுடைய மதிப்பு 500,000 கோடி. இதில் யாராவது ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஓவர் நைட்டு வேல்யூ கொலாப்ஸ் ஆகிடும். ஒரு ரிப்போர்ட் வந்தோடனே அதானியுடைய கம்பெனி வேல்யூஸ் நம்பர் 2 இருந்தது 159 வந்துருச்சு, பாதிக்கு பாதி அவுட் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கி லாக்கெட் மார்ட்டினில் நான் பங்கு வச்சுருக்கேன், என் பங்குடைய மதிப்பு 5000 கோடி, நாளைக்கு வெறும் 500 கோடி வந்தால் நான் சும்மா இருப்பேனா? அதனால் ஷேர் ஹோல்டர் சும்மா இருக்க மாட்டாங்க. புரியுதா? அதனால தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்கிட்ட சொல்கிறாங்க, உண்மையை சொல்லுன்னு சொல்லி. இதுதான் நடக்குது. அடுத்த ஒரு 3-4 மாதத்தில் தரமான சம்பவங்கள் அமெரிக்காவில் நடக்கும், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. சரியா? ஒன்றே ஒன்று திருப்பி சொல்கிறேன், எந்த சப்ஜெக்டை பற்றியும் படித்தவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் சார். இது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்யூச்சரில். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்பு கொடுத்துருக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம், மீண்டும் பேசுவோம்.